வெற்றிகரமா இந்தியாவினுடைய சந்திராயன் 3 அதனுடைய விக்ரம் லேண்டர் நிலவுல தரையிறங்கிருச்சு. தரையிறங்கின அந்த விக்ரம் லேண்டர் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. போய் இறக்கிட்டோம், அந்த நாலு கால் பாய்ச்சலில் போய் வெற்றிகரமாக டொம்முன்னு தரையில் விழுந்து நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி கதிர்வீச்சு தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த சாஃப்ட் லேண்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கையை விரித்து விக்ரம் லேண்டர் தரை இறங்கியிருக்கு. அது அடுத்து என்ன செய்ய போகுது? இப்போது நம்ம பூமியில் நிலநடுக்கம் ஏற்படுது, ஆழி பேரலைகள் ஏற்படுது. அதே மாதிரி நிலவுலையும் தண்ணி இருந்ததுன்னா ஆழி பேரலை ஏற்படும், பட் தண்ணி இருக்கிறதையே இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் நிலவுலையும் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலநடுக்கம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அதைத்தான் இந்த விக்ரம் லேண்டர் கண்டுபிடிச்சு சொல்ல போகுது. நிலவும் ஆட்டம் காணும், நிலவும் அதிரும், நிலவுலையும் தட்பவெப்ப மாற்றங்கள் இருக்கும், காற்று இருக்காது, ஆனால் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத விக்ரம் லேண்டர் கண்டுபிடிச்சு சொல்ல போகுது. சந்திராயன் 2 அதில் ஆர்பிட்டர், நம்ம ஏற்கனவே வந்து ஆர்பிட்டர் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு, அதன் மூலியமாக தான் நமக்கு விக்ரம் லேண்டர் கொடுக்கக்கூடிய தகவல்கள் ஆர்பிட்டரில் இருந்து டைரக்டாக நம்மளுடைய இஸ்ரோவுக்கு வருது. அதைத்தான் நமக்கு ஃபோட்டோஸாக நல்ல குட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரிமோட் சென்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற ஒன்று பதிச்சிருக்காங்க. இதுவும் விக்ரம் லேண்டரோட தன்னை தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுனா, தாதுக்கள் இருக்கா, கனிமங்கள் இருக்கா, கார்பன் இருக்கா, ஹீலியம் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா, உள்ளிட்ட ஏகப்பட்ட தாது பொருட்களையும் கனிமங்களையும் அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது, பட் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத இந்த விக்ரம் லேண்டர் செய்ய போகுது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ரோவர் செயல்படும் போது, செயல்பட ஆரம்பிக்கும் போது அது அந்த தனிமங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். நம்ம சந்திராயன் 2 அனுப்பினோமே அந்த ஆர்பிட்டர், அது நிலவில் இருந்து தூரத்தில் இருக்கும், அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நிலவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்க ஆர்பிட்டர், அதனால தான் அதுக்கான ஆயுட்காலம் 14 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. இந்த ரோவருக்கும் விக்ரம் லேண்டருக்கும் 14 நாட்கள் தான் ஆயுட்காலம். அப்போது இந்த 14 நாட்களுக்குள்ளே அது என்ன செய்ய போகுது? விக்ரம் லேண்டர் என்ன செய்ய போகுதுன்னு நம்ம பார்த்தோம். ரோவர் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, தனிமங்கள், கார்பன், ஹைட்ரஜன் உள்ளிட்ட தாது பொருட்கள் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த ரோவர் எழுத்து அனுப்பக்கூடிய புகைப்படம் தாது இருக்குது அப்படிங்கிறத ஏஐ டெக்னாலஜி மூலியமாக நமக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பும். இந்த ஏஐ டெக்னாலஜி, அதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு சில அறிவுறுத்தல் கொடுத்து வச்சுருக்கோம். மண்ணுனா இப்படித்தான் இருக்கும், தாது பொருட்கள் இப்படித்தான் இருக்கும், நம்ம பூமியில் நாமக்கல் மண் இருக்கே அதில் நீ நடந்து பாரு, இதே மாதிரி தான் விண்வெளியிலையும் இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கரடுமுரடாக ஒரு பாதை இருந்ததுன்னா நீ அப்போது தேர்ந்தெடுத்து எனக்கு நல்ல இடமா கொடு அப்படின்னு சொன்னதுக்கோட விளைவு தான் அந்த இடத்துல இறங்காமல் சரியான ஒரு சமவெளி பாதையாக பார்த்து ஏஐ டெக்னாலஜி இறக்கியிருக்கு. இது ஒரு விஷயம். அப்போது இந்த ஆர்பிட்டர் 100 கிலோமீட்டர் பக்கம் சுற்றி தாது பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத தூரத்தில் இருந்து பார்த்து அது ஒரு இமேஜ் அனுப்புவோம். ரோவர் பக்கத்தில் போய் நின்று அதை தொட்டு பார்த்து, ஏஐ டெக்னாலஜி மூலிமா தொட்டு பார்த்து அது ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம். இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வருவாங்க, அங்கே இருக்கிறது கார்பன், அங்கே இருக்கிறது ஹீலியம், அங்கே இருக்கிறது தாது பொருட்கள், மினரல்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் Luna 25 பள்ளத்தாக்கு பகுதிகளில் நேரடியாக போய் களமிறங்கிறதுக்கான முயற்சி ஏற்படுச்சு. ஆனால் அதுக்கிட்ட நம்ம ரோவர் மிஷினில் இருக்கிற மாதிரியான டெக்னாலஜியை விட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி, ஜேசிபி இயந்திரம் மாதிரியான ஒரு மணலை அள்ளுறதுக்கான வாய்ப்பையும் Luna 25 வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம ரோவரில் அந்த மாதிரியான வசதிகள் இல்லை. தாது பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தூரமாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டர் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரோவரும் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம்.
இதன் அடிப்படையில் தாது பொருட்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்ன முதல் நாடு அப்படிங்கிற பெருமையும் அடுத்து இந்தியாவுக்கு கிடைக்க போகுது. இப்போது இந்த விக்ரம் லேண்டரில் இப்போது இறக்கி விட்டதோட வேலை முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா? இப்போ பஸ்ஸு வந்து போகுது, அதை இறக்கி விட்டதோட வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கு மட்டும் விக்ரம் லேண்டரை நம்ம யூஸ் பண்ணலை. விக்ரம் லேண்டருக்கு உள்ள ரெஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று வச்சுருக்கோம். அந்த பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் இங்கே இருந்து அதாவது இஸ்ரோலேருந்து ஒரு லேசர் கருவி ஒன்று அனுப்புவோம். இப்போது நம்ம போர்டுலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசர் லைட் வந்து வச்சுருப்போம். அந்த எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு இங்கேருந்தே டைரெக்டாக வந்து டார்ச் அடிக்கிற மாதிரி வந்து லேசர் லைட் வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி இஸ்ரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி லேசர் ஒளிக்கற்றையை அனுப்புவாங்க. எங்கே? அந்த விக்ரம் லேண்டரில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டருக்கு. ரிஃப்ளெக்டர்னால் என்ன? தான் மேலே படக்கூடிய ஒரு ஒளிக்கற்றையை மறுபடியும் திருப்பி அனுப்பிவிடும், ரிஃப்ளெக்ட் பண்ணும் கண்ணாடி மாதிரி. அப்போது நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக ரிஃப்ளெக்டரை பயன்படுத்தலை, பட் இங்கேருந்து நம்ம எவ்வளவு தூரத்தில் நிலவு இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்டான ஒரு தொலைவை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டுக்காகவும் விக்ரம் லேண்டரில் இந்த ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற பகுதியை வச்சுருக்காங்க. சரி, இப்போது நிலவில் ஏற்கனவே 384,000 கிலோமீட்டர் தொலைவில் தானே பூமியிலேருந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் இந்த வேரியேஷன் டிஸ்டன்ஸு இருக்குது. அந்த எக்ஸாக்டாக 384,000 அப்படின்னு கேட்டால் அறிவியல் அறிஞர்களுக்கே தெரியாது, ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அப்போது இந்த ரிஃப்ளெக்டர் மூலிமா இப்போது நிலவில் விக்ரம் லேண்டர் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போது இங்கேருந்து பெங்களூரில் இருந்து இஸ்ரோ மையத்தில் இருந்து ரிஃப்ளெக்டர் மூலிமா அந்த லேசர் ஒளிக்கற்றை மூலிமா ஒரு தகவல் கிடைக்கும் போது அதுதான் எக்ஸாக்டான கிலோமீட்டர் தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். அதுவும் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் இதுவரைக்கும் யாருமே போய் கால் பதிக்கவே இல்லை. கால் பதிக்காத இடத்துல நம்ம கொடுக்கறது தான் ரிப்போர்ட். அதே நேரத்தில் விக்ரம் லேண்டர் துல்லியமாக எவ்வளவு தொலைவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம விக்ரம் லேண்டரில் நம்ம ரிஃப்ளெக்டர் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் 14 நாட்கள் வந்து அதில் 200 டிகிரி செல்சியஸ் அதாவது -200 டிகிரி செல்சியஸுக்கும் போகும், சூரியன் உதைக்கும் போது +200 டிகிரி செல்சியஸுக்கும் போகும் அப்படிங்கிறார். அப்போ இந்த வெப்பத்தை வந்து முழுமையாக தாங்கக்கூடிய அளவுலையும் குளிர முழுமையாக தாங்கக்கூடிய அளவுலையும் அதுக்கு மேலே வந்து ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு எல்லோ கலர் ஷீட்டும் உள்ளுக்குள்ளே ஒயிட் கலர் ஷீட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தன்னை தற்காத்து கொள்வதற்கும் தகவமைத்து கொள்வதற்குமாக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் தான். இந்த 14 டேஸ் கழித்து இந்த விக்ரம் லேண்டர் என்ன ஆகும்? நிலவில் வேஸ்டேஜாக இருக்குமா, இல்லை மறுபடியும் நம்ம பூமிக்கே அதை கொண்டு வந்துடுவாங்களா, ரோவரோட கண்டிஷன் என்ன, 26 கிலோ எடை உடையதுங்கிறாங்க, நம்ம விக்ரம் லேண்டர் 3850 கிலோ எடை இருக்குது அப்படிங்கிறாங்க, அப்போது நிலவுக்கு போனதுக்கப்புறம் 1/6 வெயிட்டு தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க, அப்போது நம்ம 1/4 அப்புறம் நமக்கு வந்து இப்போ 60 கிலோ இங்கே இருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம போகும்போது 15 கிலோ தான் இருப்போம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் வெயிட்டு தானே, 3850 வெயிட்டு இருக்குது, 26 கிலோ ரோவரோட வெயிட் இருக்குது. இந்த ரெண்டுமே என்ன ஆகப்போகுது 14 டேஸ் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிலவில் அசாதாரணமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும். அதனால தான் நம்ம சாதகமான சூழ்நிலை எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அங்கே இந்த டேட்டில் அங்கே போய் இறங்கணும்னா அங்கே சூரிய வெளிச்சம் ஒழுகும், இந்த டேட்டில் அங்கே போனோம் அப்படின்னா அங்கே இருள் சூழ்ந்திருக்கும், வெளிச்சம் கிடைக்காது, அங்கே இருக்கக்கூடிய பொருள்களுடைய சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி அதனுடைய நிழலை கால்குலேட் பண்ணி அதனுடைய தடிமன் எவ்வளவு, அதனுடைய ஹெயிட் எவ்வளவு, அதனுடைய வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஏஐ டெக்னாலஜி மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் விக்ரம் லேண்டர் இன்னைக்கு பாதுகாப்பாக தரையிறங்க முடிஞ்சிருக்கு. இதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது கை கொடுத்துருக்கு. அதே வேளையில் ரோவர் செயல்படுமா, ரோவர் செயல்பட்டுச்சுன்னா அது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் ப்ரொபல்ஷன் மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது ஏற்கனவே வந்து
ப்ரொபல்ஷன் மாடலில் இருந்து தான் அந்த விக்ரம் லேண்டரை நம்ம பிரிச்சிருந்தோம். இப்போ அந்த ப்ரொபல்ஷன் மாடல் என்ன பண்ண போகுது, அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ப்ரொபல்ஷன் மாடலில் 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் அது விண்வெளியிலேயே நிலவினுடைய துருவ பகுதிகளிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாழன், புதன், நெப்டியூன், புளுட்டோஸ் உள்ளிட்ட மற்ற கோள்களை ஆய்வு செய்யக்கூடிய வேலைகளை செய்யும். அங்கே நீராதாரம் எப்படி இருக்குது, இங்கேருந்து நம்ம லேசர் கற்றைகளை அனுப்பி ரிஃப்ளெக்டர் மூலிமா விக்ரம் லேண்டர் மூலிமா எப்படி நிலவினுடைய தூரத்தை கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நிலவில் இருந்து ப்ரொபல்ஷன் மாடியல் மூலிமா இந்த நிலவில் இருந்து வியாழன் கோளுக்கு எவ்வளவு தொலைவு அப்படிங்கிறத அது கால்குலேட் பண்ணும், நெப்டியூனுக்கு எவ்வளவு தொலைவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களையும் என்ன ஏது அப்படிங்கிறத இங்கேருந்து மோந்து பார்க்கக்கூடிய தொலைவில் அது இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தனிமங்களுடைய ஸ்மெல்லையும் அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாமே இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு கொடுக்கறதனோட விளைவு தான் இந்த ப்ரொபல்ஷன் மாடலும் அடுத்தடுத்து ஆய்வுகள் செஞ்சு ஒரே கல்லில் 4 மாங்காங்கிற கதையாக சந்திராயன் 2 செயல்பட்டு செயல்படாமல் கீழே விழுந்துருச்சு, ஆனால் அதனுடைய ஆர்பிட்டரோட மறுபடியும் உயிர்ப்பு கொடுத்துருக்கோம். ப்ரொபல்ஷன் மாடல் ஒரு இடத்துல இருந்து மற்ற கோள்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கிருந்து மற்ற கோள்களுடைய நிலையும் கண்டுபிடிச்சி சொல்லுது. விக்ரம் லேண்டர் என்ன அப்படின்னா, நிலநடுக்க எப்படி இருக்குது, இங்கிருந்து பூமியிலேருந்து நிலவுக்கு எவ்வளவு தூரம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுது. ரோவரும் அடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரம் லேண்டருடைய ஆயுட்காலம், ரோவருடைய ஆயுட்காலம் 14 நாட்கள் மட்டும்தான். நிலவை பொறுத்தளவில் 1 நாள், அதாவது 1 நாள் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு 14 நாள், அவங்களுக்கு அங்கே அதாவது நமக்கு 1 நாள் அப்படிங்கிறது அங்கே 14 நாள். அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக வந்து 14 நாளைக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ அந்த 14 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு, நிலவினுடைய அந்த 1 நாள் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும், அந்த அதிகமான வெப்பநிலையும் அதிகமான குளிரையும் தாங்க முடியாமல் விக்ரம் லேண்டரும் ரோவரும் வெடிச்சு செதறும் அப்படிங்கிறாங்க. நிலவில் மீண்டும் வேஸ்டேஜ், அதாவது குப்பைகள் அங்கு மறுபடியும் கொட்டப்படுகிறது இந்தியாவால் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. வெற்றிகரமாக நம்ம வந்து அந்த இடத்துல இறங்கியிருக்கோம், புதிய புதிய ஆய்வுகள் பண்ணுறோம், அங்கே போய் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு தகவலையே நாசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், இந்தியா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், விக்ரம் லேண்டர்ட்டையும் ரோவர்ட்டையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மைக்காக வேற்றுகிரகத்தில் ஏலியன்ஸ் இருக்காங்களா, அங்கே இருக்கக்கூடிய தனிமங்களை எப்படி இங்கே கொண்டு வர்றது, இப்படிப்பட்ட ஆய்வுகளை முன்னோக்கி போகும்போது அதற்கான சப்போர்ட்டையும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த தகவல்களையும் நம்ம விஞ்ஞானிகள் மூலமா தெரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. ஒட்டு மொத்தமாக சந்திராயன் 3 அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம், பெருமை. உலகில் நான் இந்தியன்டா அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி சந்திராயன் 1 வெற்றி அடைவதற்கு காரணம் அப்துல் கலாம் அப்படிங்கிற விஞ்ஞானி, சந்திராயன் 2 அப்படிங்கிறது வெற்றி அடைவதற்கு காரணம் சிவன் அப்படிங்கிற விஞ்ஞானி, சந்திராயன் 3 வெற்றி அடைவதற்கு காரணம் விழுப்புரத்தைச் சேர்ந்த வீரமுத்து அப்படிங்கிற வீரமுத்துவேலுங்கிற விஞ்ஞானி, சந்திராயன் 2 வந்து அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லேடி இருந்தாங்க. ஸோ இப்படி டோட்டலாக 3 ப்ராஜெக்ட்லேயுமே தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin அவர்களும் பெருமை பொங்க சொல்லியிருக்கார். இது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை. ஒரு தமிழனா நம்மளும் பெருமைப்படலாம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.